எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்கிற திரைப்பட பெரிய மனிதர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் தியாகராஜன் சார் த்ரூ அவுட் இந்த ஃபிலிம்க்கு எந்த இடத்துலையுமே ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்க உதவி பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் படத்துடைய டிரெக்டர் செல்வகுமார் சார் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். அதனால தான் இப்படி ஒரு அழகான அவுட்புட் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான டிரெக்டர். உங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ கேமராமேன் ரொம்ப அழகான விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் கோவிந்த் வசந்தா சார் மியூசிக்கல் நம்மள யாருக்குமே காதலே காதலே பாட்டு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சாங் கொடுத்த மியூசிக் டிரெக்டரோட படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் நேதா சார் உங்களுடைய லிரிக்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் நிறைய ஃபைன் ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ட் கம்மிங் டு த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வெற்றி. வெற்றியோட படம் நம்ம அட் அ ஸ்ட்ரெச் பார்த்தாலும் கூட எங்கேயுமே போர் அடிக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்ன தோணும்னா நல்ல ஒரு கண்டென்ட் அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த வரிசையில் பம்பரும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். So it was pleasure working with you Vetri. So thank you so much Bumper. July 7th release agudhu ellarum kudumbathoda theater la poi paarenga. Thank you so much. Thank you so much ma'am. Adutha padiyaga kadhaiyin naayagan Vetri avargal oru sila vaarthaigal pesuvaar. Vandirukkaravarkum vanakkam. Vetri engala vaalthu vandirukka periyavargal ellarkum ennoda nandri. படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக டான்ஸ் ஆட முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, அடுத்த படத்தில் இன்னும் நல்லா ஆட முயற்சி பண்ணுறேன். ஸோ வெற்றி தொடர்ந்து ஏன் த்ரில்லர் படமாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த படத்தை இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி கமர்ஷியல் படம். இந்த ஜென்ரேஷன் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து படமாக பண்ணியிருக்கோம். டைரக்டர் என்ற ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த புலிப்பாண்டி கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் போனோம். ஷூட் போனப்புறம் தான் தெரியும் அவர் தான் அந்த புலிப்பாண்டி கேரக்டர். இவ்வளோ நாள் அவர் புலிப்பாண்டியாக தான் வாழ்ந்துருந்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆள் தான் சிரிச்சுட்டே இருப்பார், பட்டுன்னு கோவப்பட்டுருவார், பயங்கரமாக கோவம் வரும் அவருக்கு. ஸோ அடுத்து ப்ரொடியூசர், ஒரு ஃபஸ்ட் படம் ப்ரொடியூசர் மாதிரியே இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை. கண்டென்ட்டுங்க என்ன தேவையோ எவ்வளோ காசு வேணுமோ அதை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போட்ட காசுக்கு மேலே இந்த படத்தில் லாபம் வரும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். July 7 ரிலீஸ் ஆகுது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நண்பர்களே என்னடாச்சுன்னா இந்த இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வணக்கம். அது போக வந்து நம்ம செய்தி டிவி அவங்களுக்கு வணக்கம், யூடியூபருக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த பம்பர் படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம செல்வகுமார் டைரக்டர்னு வந்து நான் எங்கேயோ கடந்து காட்டில் கடந்து நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தவனே என்னை கூப்பிட்டு வாங்கி இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்து சூப்பரான கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் அது போக இந்த படத்தில் வந்து என்ன வந்து நம்ம ப்ரொடியூசர் நம்ம அண்ணன் நம்ம செல்வகுமார் அண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்க.
ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் மாதிரி இல்லை. ஏன்னா சாப்பிட்டீங்களா, சாப்பாடு இருக்கா, என்ன வேணும், எது வேணும்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு பாசமாக கவனித்து வாங்கி நம்மளுக்கு என்னென்ன தேவையும் கரெக்டாக செஞ்சாங்க. அவங்க வந்து கூட பிறந்த நம்ம அண்ணன் மாதிரி கூட உட்காந்துக்கிட்டே என்ன எப்படி இருக்கிற உடம்பு பரவாயில்லையா, நீ வாங்கிங்களா வாங்கிங்களான்னு ரொம்ப இது பண்ணாங்க. அதில் படத்தில் வந்து நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா நான் வந்து படம் இது பண்ணச்சில லாஸ்ட்டு கட்டெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான படமாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. அது இந்த படம் எடுக்கச்சில வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வெயில் ரொம்ப அதிகம், கடற்கரையில் ரொம்ப எடுக்கச்சிலெல்லாம் ரொம்ப சங்கடம். அதில் நம்ம வந்து வெற்றி தம்பி எல்லாருமே நடிக்கச்சில வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப வெற்றி பெற வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டு, எல்லாருமே படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். நாளை நடிச்சிருக்கேன், குற்றம் குறை இருந்தால் எதாட்டும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க என்ன, அது புது முதல்லங்கிறனால நான் வந்து நடிச்சிருக்கேன், பாருங்கள் நண்பர்களே, எல்லாத்துக்குமே படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். ரைட், உண்மையிலேயே வந்து சூப்பரான டைரக்டருங்க அவர். சான்ஸ் இல்லை, ரொம்ப லைவ் ஆத்தார் படத்தையே, ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். டீ கடைனா டீ கடையில் எடுப்பார். அப்படியே தூத்துக்குடி, அந்த தூத்துக்குடியில் அந்த மேக்கப் சார் கூட வந்தார், பட்டுனம் ரசிஸ்தார். அப்படியே லைவ் மேக்கப்பு எல்லாருக்குமே வந்து லைவாக எடுத்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போக சொல்லுவார் திடீர்னு, ஏமா இறங்கி நடந்து போங்க நடந்து போங்க நடந்து போங்க, ஒரு வெயிலில் அந்த மாதிரி ஒரு இரத்தமாக எடுத்தார். ஒரு சீன் பார்த்தீங்கன்னா பிளாக்ல சரக்கு விற்பாங்க, ஏன்னா படத்தோட கதைக்காக பிளாக்ல சரக்கு விற்றுட்டுருக்கோம். திடீர்னு நிறைய குடிகாரெல்லாம் ஒரிஜினலாகவே சரக்கு விற்கிறாங்கன்னு வச்சு உள்ளே வந்துட்டானுங்க. வந்து அதில் ஒருத்தன் கையை விட்டு ஒரு சரக்கு வாங்கிட்டான், பட்டுன்னு வாங்கிட்டு போயிட்டான் அவன். நாங்கள் அந்த சீனை முடிச்சுட்டு வரோம், திடீர்னு தோளில் கை வச்சு, ஏய் என்ன சரக்கு சப்புன்னு இருக்குன்றான். ஏம்பா இது சரக்கில் சக்கரை தண்ணி ஊற்றிருக்கம்பா, இதுப்பா பவுண்டா கலந்து ஊற்றிருக்கோம், நீனா பார்த்துட்டு ஏய் எனக்கு காசு ரிட்டர்ன் கொடுன்றான். கும்பலில் ஒரிஜினலாக உண்மையிலேயே காசு கொடுத்துட்டு இருக்கிறான். நானும் அந்த டூப்ளிகேட் காசை வாங்கி 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 போட்டு அதை வாங்கிட்டேன். அந்த மாதிரிலாம் நடந்தது. அந்தளவுக்கு உண்மையிலே ஒரு லைவாக எடுத்தாங்க. இந்த படம் வந்து எனக்கு ஒரு, நான் இது வரைக்கும் நிறைய படத்தில் காமெடிலாம் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கொடுத்துருக்காரு இயக்குனர். நிறைய யோசனை வந்து என்ன பேச தெரியல, டக்குன்னு மறந்துட்டேன். டைரக்டர் வந்து சூப்பராக வந்து, நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பராக இயக்கியிருக்காரு. இந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், ரெண்டு பேருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, முக்கியமாக அண்ணன் கவிதா பாரதி சார்லாம் போலீஸாக வந்து மிரட்டுவார், குட்டு குடுக்குன்னு வண்டியில் வந்து என்னை சேசிங் பண்ணி பிடிப்பார். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாம் பப்ளிக்லாம் பார்க்குறாங்க, ஏ ஏ ஓடு ஓடு புடி புடி புடினு என்ன புடி சொல்கிறாங்க எல்லாருமே, லுங்கியை கட்டின்னு ஓடுறேன் முன்னாடி. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார் ஷூட்டிங்க கூட. அப்புறம் நம்ம கல்கி நடிச்சிருக்காரு, திலீப்பு பெஞ்சமின் சார், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, ஹரிஷ் பிராடி சார்லாம் வந்து டோட்டலாக ஒரிஜினலாக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா பாய் தான் நினச்சிப்பீங்க. அந்தளவுக்கு அப்படியே ஒரு தத்ரூபம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. வெற்றி பெறுதர் வந்து இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும், வெகுஜன மக்கள் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி ஒரு ஜாலியான படமாக இருக்கும் அது அவருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் நம்ம இவர் நடிச்சிருக்காரு, ஜிபி முத்து. அடரா சூப்பராக சொல்ல, ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து கட்டி கட்டி பெரியாள் ஆவார், ஒரு ட்ரெய்லர் வந்து வெட்டி வெட்டி பெரியாள் ஆவார், திட்டி திட்டியே பெரியாள் ஒரு ஜிபி முத்து. அந்தளவுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஜோக்கு சொன்னால் அவர் மதுர முத்து, ஜோக்கு சொல்லாமலே ப்ராப்பர்ட்டி வாங்கினவர் நம்ம ஜிபி முத்து. அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காரு. ஸோ அவரும் வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக பார்க்குற படம். ஸோ நீங்களும் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.